எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கிறித்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஜெபம் செய்வோம். வாரத்தின் முதலாம் நாள் காலை தினத்துக்காக நன்றி சொல்கின்றோம். எத்தனையோ பேர் உங்களுடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாத இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு டெலிகாஸ்ட் மூலமாய் எங்களுடைய சபையின் மக்களை சந்திக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே இது அநேக தவறான பாதையிலே சிலரை வழி நடத்தினாலும் ஆவிக்குரிய பாதையிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நீர் இதை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். இதை கையாளக்கூடிய இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உம்முடைய சட்டையின் மறைவிலே மறைத்து காத்துக்கொள்ளும். உமக்கு மட்டுமாய் மகிமையை உண்டு பண்ணக்கூடியதாய் ஒவ்வொரு பகுதியும் அமைந்திருக்கான உதவிக்காகும். எங்களுடைய சிந்தனைகளை உருவகப்படுத்தும். நாங்கள் சிறிது நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரோடு கூட உறவாடின ஐக்கியம் கொண்ட ஒரு வேளையாய் இதை மாற்றித்தர நாங்கள் கேள்விக்கொண்டோம். நீரேற்ற வழிநடத்தும். இப்படிப்பட்ட வாய்ப்பில்லாத மக்களையும் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களோடு கூட ஆண்டவர் இணைப்பட்டு அவர்களுடைய தேவைகளையும் நீ சந்திக்க உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேர்விக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 123 நாம் இருந்த வண்ணமாய் பாடும். பாமாலை 123. No.
முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 90, சங்கீதம் 90 மாறி மாறி நாம் வாசிப்போம். Question for the response reading is from Psalm 90. Psalm 90. Let's read it in responsively. ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிற்கோழியாக்கி அனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாம போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து போட்டு மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். இதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் பிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் பிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். விசுவாசத்தை உறுதி செய்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேதரிக்கச் செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சிறுவல்லமிழ பிதாவாகிய தேவன் விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பசு தாவினாலே கண்ணுமரியாற்று ஒப்புவித்து பிறந்தார். பந்திப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறைந்து அரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார். கேரி சிறுபல்லமிழ பிதாவாகிய பாசிலே பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாத ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உபித்ததனும் நித்தியும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமப்படுத்தப்படுவதாக,
நிராட்சபுருவதாக சித்த பரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து எடுத்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் ஆமென். வேத பாடம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கும். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் வசனங்கள் 35 முதல் 58 வரை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 58 வரை. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவாளர் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனியுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாமாறான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிருக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறதெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுத்திகரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மனிதோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்களில் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதியாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதியாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுந்திருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுபவர்களாயும் இருப்பவர்களாக. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Today's scripture reading is taken from the book of 1 Corinthians chapter 15 verses 35 to 58. Reading from 1 Corinthians chapter 15 verses 35 to 58. But some man will say, how are the dead raised up, and with what body do they come? Thou fool, that which thou sowest is not quickened except it die.
And that which thou sowest not that body that shall be, but bare grain. It may chance of wheat or of some other grain, but God giveth it a body as it hath pleased him, and to every seed his own body. All flesh is not the same flesh, but there is one kind of flesh of men, another flesh of beasts, another of fishes, and another of birds. There are also celestial bodies and bodies terrestrial, but the glory of the celestial is one, and the glory of the terrestrial is another. There is one glory of the sun, and another glory of the moon, and another glory of the stars, for one star differeth from another star in glory. So also is the resurrection of the dead. It is sown in corruption, it is raised in incorruption. It is sown in dishonor, it is raised in glory. It is sown in weakness, it is raised in power. It is sown a natural body, it is raised a spiritual body. There is a natural body, and there is a spiritual body, and so it is written, the first Adam was made a living soul, the last Adam was made a quickening spirit. Howbeit, that was not first which is spiritual, but that which is natural, and afterward that which is spiritual. The first man is of the earth, earthy. The second man is the Lord from heaven. As is the earthy, such are they also that are earthy. And as is the heavenly, such are they also that are heavenly. And as we have borne the image of the earthy, we shall also bear the image of the heavenly. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. Behold, I shew you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. For this corruptible must put on incorruption, and this mortal must put on immortality. For when this corruptible shall have put on incorruption, and this mortal shall have put on immortality, then shall be brought to pass the saying that is written, death is swallowed up in victory. O death, where is thy sting? O grave, where is thy victory? The sting of death is sin, and the strength of sin is the law. But thanks be to God, which giveth us the victory through our Lord Jesus Christ. Therefore, my beloved brethren, be ye steadfast, unmovable, always abounding in the work of the Lord, for as much as ye know that your labor is not in vain in the Lord. Here ends the reading of the Holy Scriptures. Amen. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுமொழி அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He shall call upon me and I will answer you. I will be with him in trouble. I will deliver him and honor him. Let us look to the Lord in prayer. ஜெபிப்போம். எங்களை அனுதினமும் வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஒரு மனதோடு உம்மை நோக்கி ஜெபிக்கவும் எங்களுடைய விண்ணப்பத்தை ஈரடக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தூத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் ஆண்டவருடைய கிருபை. இந்த நாளையும் இந்த வாழ்வையும் எங்களுக்கு தந்ததுக்காக உம்மை ஸ்தூத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இருள் சுழும் காலம், நோய்வின் காலம், பயங்கரமான ஒரு காலம். ஆண்டவரே, இந்த காலத்தின் மத்தியிலும்
எங்களுக்கு நீர் துணையாக இருக்கிறீர், எங்களுக்கு நீர் நம்பிக்கையை கொடுக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரே ஒரு பயம், ஒரு பலவிதமான ஒரு சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய திருசன்னிதானத்திலேயே கூடி வராமல் இருந்தாலும் எங்களுடைய இல்லத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க அந்த ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள் எல்லா அவற்றையும் அகற்றி கூடும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கும் நீர் கிருபையும் அன்பும் நிறைந்த தெய்வமாக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உமக்கு சாட்சியாக வாழ, உண்மையாக வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பணிகளுக்காக உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஊழியம் செய்யாதபடி அநேக தடைகள் இருந்தாலும் நாங்கள் எங்கள் இல்லத்திலிருந்து இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபை இன்னும் வளரணும், ஆவிக்குறியான ரீதியிலும் ஆண்டவரே சமுதாய ரீதியிலும் நாங்கள் வளரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். Heavenly Father, we look unto you at this moment with one heart and with one mind and with one soul. When the whole world is standing still, O God, you are in our midst. You are our hope in this hopeless situation, O God. Father God, we look unto you and we repent for all our sins, O God. Have mercy upon us, O Lord Jesus. Lord, forgive all our iniquities. Forgive all our wrong deeds. Forgive all our sins, O Lord. We have committed n number of sins through our words, through our minds, and through our actions. Have mercy upon our Lord and forgive us and deliver us from this deadly pestilence, coronavirus, O God. We remember all those people who have lost their life, especially their family members, O God. Comfort them. Lord, we can see there are fear in the heart of many people. There is fear everywhere, O Lord. Fear in the nations, fear in the country, fear in the city, fear in the family, O God. Lord, you have given us an assurance that do not fear, I have overcome the world. Lord, we put our trust and hope unto you. Strengthen us and deliver us, O God. Lord, we know that it is the time when you are going to come and judge us according to our deeds. Help us, O Lord, so that we can prepare ourselves, our family, our country, and the globe to receive you as our Savior. Father God, we remember all the doctors, all the nurses, medical staff, who are giving out their time and everything to take care of the patients who are affected by this virus. Lord, you be their refuge and protector. We also remember all those people across this globe, O God, who are under a terror of this virus. Lord, help us, O God. Help us, O Lord Jesus. Prabhu Parameshwar is समय आपके और हमारे प्रार्थना को उठाते हैं. प्रभु हमारा सृष्टिकर्ता तू है, तूने हमें जीवन दिया, इस दिन दिखाया, इसलिए हम तुम्हें धन्यवाद देते हैं. हमारे पापों को सबको क्षमा कर और अपने लहू से हमें शुद्ध करे प्रभु परमेश्वर. आप जानते हैं कि इस समय सारे जगत में एक भय है इस कोरोना वायरस के कारण. हमारे दिलों में, हमारे हृदयों में एक भय है लॉर्ड,
ये सारे भय को आप दूर करना, हम इसलिए हम प्रार्थना करते हैं। हम प्रार्थना करते हैं हमारे देश के प्रधानमंत्री, हमारे महाराष्ट्र के मुख्यमंत्री, जो भी निर्णय लिया है उनको हम पालन करने के लिए हमें बुद्धि और ज्ञान दे। हम प्रार्थना करते हैं सारे डॉक्टर्स, सारे नर्सेस, सिक्योरिटी स्टाफ, वॉचमैन, पुलिस अधिकारी और जो भी इस कोरोना वायरस के लिए लड़ रहे हैं, प्रभु उन्हें शक्ति और बल देना और आपके अनुग्रह से हमें चलाना। हाँ प्रभु, हमने काफी सारे पाप किए हैं, आपकी प्रशंसा से हम दूर गए हैं, हम पर अनुग्रह कर और आपकी अगुवाई से हमें चला। மீண்டும் மாலை உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வெவ்வேறு இடத்திலிருந்து உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் ஆற்றி தேய்ச்சி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடும், எங்களுக்கு தைரியத்தை நீர் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை நீர் தாரும் ஆண்டவரே. நாங்கள் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு ஆளாகாமல் எங்களை தப்புவித்து எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதையில நடத்த எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, இன்னும் இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, உலக தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய செட்டையின் கீழே அவர்களை மறைத்து தொடர்ந்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக சில அறிவிப்புகளை அறிவிக்கின்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறக்கூடிய வேத ஆராய்ச்சி கூட்டமானது இப்படியாகவே டெலிகாஸ்ட் மூலமாக நடைபெறும். இதிலும் நீங்கள் செவ்வாய் இரவு 7:30 மணிக்கு இதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அழைக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு புதன்கிழமையும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய லெந்து கால ஜபக்கூட்டமானது இந்த டெலிகாஸ்ட் மூலமாக வெளிவரும். அதிலும் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு பலப்பட உங்களை அழைக்கின்றோம். இன்னும் கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே அன்றாடு பணி செய்யக்கூடியவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஆலோசித்து நம்முடைய திருச்சபையிலே அத்தனை குடும்பங்களையும் தொலைபேசியின் மூலமாய் சந்தித்து இன்னும் தேவையான குடும்பம் 9 குடும்பங்கள் என்று சொல்லி கமிட்டியார் தீர்மானித்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு 2500 ரூபாய் தேவைப்படும் என்று சொல்லி குத்துமதிப்பாய் எண்ணி இந்த 2500 ரூபாயை ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள் தரலாம் என்று சொல்லி அறிவித்த பொழுது அந்த அறிவிப்பு கொடுத்து சில மணித்துளிகளுக்குள்ளாகவே அதற்கும் மேலாக நீங்கள் கொடுத்து உதவி செய்தீர்கள். ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பெயர் அறிவிக்கப்படாவிட்டாலும் ஆண்டவர் உங்களுடைய நோக்கத்தை அறிந்து இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு வழிநடத்துவாராக. இன்னும் இப்படிப்பட்ட தேவை உள்ளவர்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கும் என்றால் நீங்கள் ஆயர்களை நீங்கள் சந்திக்கும்படியாய் தொலைபேசியின் மூலமாய் சந்திக்கும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். உங்களோடு கூட நாங்களும் உங்களுடைய கஷ்டங்களிலே பங்கு கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு ஒரே குடும்பமாய் உங்களையும் நாங்கள் பாவித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகின்றோம். தேவையானவர்கள் ஆயர்களில் யாராவது ஒருவரிடத்திலே நீங்கள் இந்த குறிப்பை நீங்கள் தொலைபேசியின் மூலமாய் தெரிவிக்க நாங்கள் உங்களை வேண்டிப்படுகின்றோம். இன்னுமாய் 30ஆம் தேதியிலே நடைபெறக்கூடிய நம்முடைய சங்கிலி தொடர் ஜபத்துக்கான குறிப்புகளை நீங்கள் டாக்டர் சாந்தி அவர்களிடத்தில் கொடுத்திருப்பீர்கள். அதற்குரியதான அந்த வாட்ஸ்அப், நம்முடைய சர்ச் குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பிலே இந்த ஜப குறிப்புகளை டாக்டர் சாந்தி அவர்கள் நமக்கு அனுப்பி வைப்பார்கள். அதற்காய் உங்களுடைய நேரத்தையும் அவர்கள் குறிப்பிடுவார்கள்.
அந்தந்த நேரத்திலே நீங்கள் தவறாது நீங்கள் இந்த குறிப்புகளுக்காய் ஜெபிக்க உங்களை தமிழ் கூட வேண்டிக்கொள்கின்றோம். இன்னும் நம்முடைய குருத்தோலை ஞாயிறு வருகின்றது, இன்னும் ஆண்டவுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த பண்டிகையின் காலத்திலே கூடி ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லிய ஒரு அங்கலாய்ப்பு உள்ளத்துக்குள்ளாய் நமக்கு இருந்தாலும், இருக்கிற இடத்திலே நிச்சயமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த ஆராதனை ஒழுங்குகளையும் நாங்கள் உங்களுக்கு நடத்தி தர விரும்புகின்றோம். இன்னும் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையும் இப்படியாய் காலையிலே 8:30 மணிக்கு நமக்கு டெலிகாஸ்ட் மூலமாய் வெளிவரும். அதே போல ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையும் அதனுடைய நேரத்தை பின்பாய் உங்களுக்கு சொல்கின்றோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளா ஆராதனையிலே நற்கருணை அதிலே நீங்கள் பங்கு கொள்ளுவதற்காக உங்களுக்கு சில குறிப்புகளை நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே உங்களை பிரெட் இருக்கும் என்றால் அந்த பிரெட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் கிரேப் ஜூஸ் இருக்கும் என்றால் அதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு டம்ளரிலே நீங்கள் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அந்த ஆராதனை அந்த நாளிலே நடத்தப்பட்டு அந்த பகுதியிலே கான்சிக்ரேட் அந்த பகுதியை நாங்கள் வாசித்த பின்பதாய் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆதி திருச்சபையிலே அந்தந்த வீடுகளிலே இப்படியாய் அப்பப்பிட்ட இதை நினைவு கூர்ந்து நாமும் இருக்கிற இடத்திலே இதனை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி எண்ணி அதில் கலந்து கொள்ள உங்களை தாப்பீடு கூட அழைக்கின்றோம். இன்னுமாய் நாங்கள் ஏதாவது மறந்திருப்போம் என்றாலும் அதை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாய் எங்களுக்கு அறிவியுங்கள். நாங்கள் உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்னும் வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 29 மார்ச் மிஸ்ஸஸ் டாக்டர் ஏ சத்யா ஜோசப், 30 ரெவரன் ஜேம்ஸ் துரைபாண்டியன், 1 ஏப்ரல் மிஸ்டர் எம் பேர்மராஜ், இன்னும் திரு ஜெரோம் ராஜன், 2 ஏப்ரல் மிஸ்டர் டி முத்தப்பா, அதே 2 தேதியிலே குமாரி ஏமி ராபி லில்லியன், இன்னும் அதே 2 தேதியிலே குமாரி ஸ்வெட்லானா ஜான்சன், 3 ஏப்ரல் திரு எம் ஜோஸ், 3 ஏப்ரல் மாஸ்டர் இ ஷாரன் எட்வர்ட், 3 ஏப்ரல் மாஸ்டர் கிறிஸ்டோ கௌதம் பாஸ்கர். இன்னும் திருமண ஆண்டு நிறைவை ஆசிரிக்கக்கூடிய தம்பதியர்கள் 4 தேதியிலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எல் ஐயப்பன், இவர்களுக்காகவும் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பிரார்த்தனை. கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு காலத்தை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால் நாட்களை ஆண்டுகளை கூட்டி தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அகோரமான சூழ்நிலைகள் மத்தியிலே நாங்கள் உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவுடைய சுத்த கிருபை. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இங்கு பெயர் வாசிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டை நீ கூட்டி தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றியும் புதிய ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றோம். உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை நன்மையினால் முடிச்சுட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாமே, எல்லா விதமான நன்மைகளாலும் இந்த ஆண்டிலும் உங்கள் பிள்ளைகளை நீர் முடிச்சுட்டி நீர் ஆசீர்வத்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சு நிற்கின்றோம். சங்கீதம் 128 சொன்னது போல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி தம்பதியர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தாமே, கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டுகிற ஆண்டவர் தாமே, இந்த திருமண ஆண்டு நிறைவுக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய தம்பதியரோடு அவர்களுக்கு ஈவாய் தந்த பிள்ளைகளோடு இந்த ஆண்டிலும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து உம்முடைய நிறைவினால் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பி நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனை 127 நாம் இருந்த வண்ணமாய் பாடுவோம். கீர்த்தனை 127. சூழ்நிலைகள் மத்தியிலே உம்முடைய வசனம் ஒன்றுதான் எங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. மரணம் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, மரணம் எங்களை இந்த நாளிலே அச்சுறுத்த இயலாது என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிப்பார். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படும்படியாய் கெஞ்சுகிறேன். பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய், உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அது ரீங்காரம் இடத்தக்கதாய் ஆண்டவர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே
இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாய் உலகமே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எண்ணி உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில பகுதிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முறையிலே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து ஒருவர் இப்படியாய் தெரிவித்திருந்தார், இந்த உலகத்திலே அதிகமாக மனிதனை சந்திக்கக்கூடிய ஒன்று மரணம். அந்த மரணத்தை குறித்து தான் உலகமே கலங்குகின்றது. அந்த மரணத்துக்கு பின்பதாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து நம்முடைய வேதாகமம் மட்டும்தான் தெளிவாய் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்வீர்கள் என்றால் அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அது நிமித்தமாய் மரணத்துக்கு பின்பதாய் என்ன என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாய் நேற்றைய தினத்திலே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒவ்வொரு நாள் மாலை 8 மணிக்கும் இங்கு உலக அளவிலான பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் இந்த வைரஸ் நோயை அகற்றும்படியாக 1 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்திலே அழுதி செபிக்கக்கூடிய ஒரு ஜபத்தை இங்கு ஆயத்து செய்திருந்தார்கள். அதிலே அவர் பகிர்ந்து கொண்ட சில காரியங்கள் என்னுடைய மனதை தொட்டது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு கடவுள் அன்பானவர், இந்த அன்பானவர் ஏன் இப்படி அநேகரை அழிக்கிறார் என்று சொல்லி சிலர் கேள்வி கேட்கக்கூடும். ஆனால் அவர் தெளிவாய் அந்த பகுதியில் குறிப்பிட்டார், ஆண்டவர் அன்பு மிகுந்தவர் தான், ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று சொல்லியும் குறிப்பிட்டார். அவர் God is a loving God, at the same time he is not only loving, he is also a righteous God and he expects his people to be righteous in this world. இந்த நீதி இந்த உலகத்திலே சரி கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆண்டவருடைய சாயலை படைக்கப்பட்ட ஆதாமை பார்க்கும் பொழுது நீதி செய்யும்படியாகத்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லி அவனுக்கு உரிமையை கொடுத்தார். ஆனால் அதிலே அந்த நீதியை செய்யாமல் தவறி போனதை இங்கு கீழ்ப்படியாமையின் மூலமாய் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றதை வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது. இன்னும் தொடர்ந்து அவருடைய சந்ததியிலே வந்த காயின் ஆபேலை குறித்து வாசிக்கின்றோம். இந்த காயின் ஆபேல் இருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் காணிக்கை செலுத்துவதிலே அவர்களுக்குள்ளாய் ஏற்பட்ட ஒரு பொறாமை, இந்த பொறாமையின் நிமித்தமாய் ஒருவருக்கு ஒருவர் பகையை உண்டு பண்ணும்படியாய் இந்த காயின் ஆபேலை கொலை செய்து போடுகின்றான். சாபமானது உலகத்தை பற்றி கொள்கின்றது. இன்னும் ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு வரும்பொழுது மனிதனை உண்டாக்கினதை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுவதாய் அந்த பகுதி நமக்கு சொல்கின்றது. இந்த உலகத்திலே எல்லாம் நல்லது நல்லது என்று சொல்லி கண்ட ஆண்டவர் மனிதனை உருவாக்கின பொழுது மிகவும் நல்லது என்று சொன்ன அதே ஆண்டவர் மனிதன் ஆண்டவரை விட்டு நீதி செய்ய தவறி போன பொழுது, ஆண்டவரை விட்டு விலகி சென்ற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இங்கு அநீதியை உலகத்துக்குள்ளாய் கொண்டு வந்தான் சொல்லி வாசிக்கின்றோம். இந்த நாளிலே அநேக விதமான அழிவுகள், இந்த கொரோனா மட்டுமல்ல, இதற்கு முன்பதாகவே சுனாமியை குறித்து நாம் படித்திருக்கின்றோம். சுனாமி இன்னும் நம்முடைய சிந்தனையிலிருந்து மறையவில்லை. அப்படிப்பட்ட அந்த அழிவை குறித்து அந்த காலத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு காலத்திலும் எப்பொழுதெல்லாம் அநீதி உலகத்திலே இங்கு எழுப்புகின்றதோ அந்த நாளிலே ஆண்டவர் இந்த அநீதியை நீக்கும்படியாய், அநீதி செய்தவர்களை அழித்து போடும்படியாய், இங்கு அன்பை வெளிப்படுத்தும்படியாய், ஆண்டவர் நான் தான் உண்மையான ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய், இப்படிப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பதை நாம் காண்கின்றோம். பழையப்பாடின் காலத்திலே சோதோம் குமாராவை குறித்தும் இங்கு நாம் வாசிக்கின்றோம். இந்த சோதோம் குமாராவுடைய பாவமானது ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டின பொழுது அந்த நகரங்களை அழித்து போட ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருடைய தாசனாகிய இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே இங்கு கெஞ்சி கேட்கின்றான், ஆண்டவரே 50 விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி கேட்கின்றான். இப்படியே அவன் கேட்டு கேட்டு கடைசியாய் 10 விசுவாசிகள் கூட இல்லையா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் இல்லை என்று சொல்லி இந்த சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிப்பதை பார்க்கின்றோம். அக்கிரமம் மிகுந்ததான நகரம்,
அக்கிரமத்துக்குள்ளாய் வாழ்ந்துதான் நகரும். அந்த மக்கள் இங்கு விபரீதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதே நிலைமை சோதோம் குமாராவின் நிலைமை எந்த நாளிலே நம்முடைய தேசத்திலும் இருப்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய தேசத்திலே நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நியாயாசனத்திலிருந்தே ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவலட்சணமான சில காரியங்களை சட்டமாக மாற்றி இருப்பதை நாம் காண்கின்றோம். இதை நம்முடைய தேசமும் அங்கீகாரம் செய்திருக்கின்றது. இல்லை வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் என்பதை நாம் நிச்சயமாக இருந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் தேசத்திலே பெருகி கொண்டே வருகின்றது. ரோமர்கள் நிருபம் 1:21-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனை இந்த மக்கள் அறிந்திருந்தும் அவரை மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். சிந்தனைகளினாலே வீணர்களாய் இவர்கள் மாறிப்போனார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அவருடைய இருதயம் உணர்வில்லாமல் போனது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இருளடைந்து போனது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். தேவனுடைய மகிமையை பறவைகள், இன்னும் மிருகங்கள், இன்னும் ஊரும் பிராணிகள், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு அந்த ரூபத்திற்கு அவர்கள் மகிமையை கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்கு பார்க்கின்றோம். சிருஷ்டிகரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இங்கு சொல்கின்றார். ஆகவே இந்த காரியமெல்லாம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி சென்றதான இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த பகுதியில் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது இழிவான இச்சைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த பகுதியை நீங்கள் பின்புதாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மக்கள் இழிவான இச்சைகளுக்கு தங்களுடைய தேகங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் வச்சிருப்பதை காண்கின்றோம். இந்த நாளிலே செய்தித்தாளை நீங்கள் திறந்து பார்த்தீர்கள் என்றால் கற்பழிப்பு, 5 வயது, 3 வயது சிறு பிள்ளைகள் இங்கு கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து கற்பழிக்கக்கூடிய அநியாயமான காரியத்தை உலகத்தில் காண்கின்றோம். இவ்வளவு அநியாயத்தை நாம் எப்படி ஆண்டவர் சகித்து கொள்ள விரும்புவார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நியாயமான ஆண்டவர், நீதியை சரி கட்டக்கூடிய ஆண்டவர். இல்லை இங்கு காயின் இங்கு ஆபேலை கொலை செய்த பொழுது ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரிடத்திலே இங்கு கேட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலும் இப்படிப்பட்ட அழிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களுடைய ரத்தமானது ஆண்டவரை பார்த்து நீர் நீதியின் தேவன், நீதி செய்ய மாட்டீரா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்ப்பதை பார்க்கின்றோம். இவ்வளவு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் அன்பாகவே இருந்தாலும் அந்த அன்பை நாம் தவறாய் புரிந்து கொண்டு இந்த நாளிலே அநியாயம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அந்த அநியாயத்திலிருந்து நாம் மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கின்றார். இவ்வளவு இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்கள் அனுமதிக்கப்படுவதனுடைய நோக்கம் எல்லாம் ஏதோ நம்மை அழித்து விட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். மறுபடியும் நீங்கள் திரும்பி உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அநேக நேரத்திலே பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இது போதும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், இன்னும் நம்முடைய அந்தரங்க பாவங்களை நாம் அறிக்கை செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அநியாயக்காரர்களைப் போல நாம் காணப்படுவோம் என்றால் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களை சரி செய்து கொள்ள ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார். இந்த அழிவு நம்முடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வரலாம். எந்த எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மனம் திரும்பாமல் போகும் பொழுது துணிகரமாய் இந்த பாவத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அநியாயத்திலே நம்மை பங்கு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இது நமக்கு அழிவை உண்டு பண்ணும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். இதற்கு பின்பதாக இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு வாட் டஸ் டெத் மீன்ஸ் டு அஸ் என்று சொல்லி, இந்த மரணம் என்பதை குறித்து வேதம் என்ன காரியத்தை போதிக்கிறது. இல்லை மனிதனுக்கு உலகத்திலே அதிகமான பயத்தை உண்டு பண்ணுவதெல்லாம் மரணம் தான். இல்லை இந்த மரணத்துக்கு தப்பிதான் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கின்றோம். ஏதோ ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார் என்று சொல்லி ஜெபிக்க லட்சோபலட்சம் மக்கள் இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யாமலே ஏதோ ஒரு ஊழியக்காரர் நமக்காக ஜெபிப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எண்ணிவிட முடியாது. நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட இந்த கொரோனா வியாதியிலிருந்தும் கொரோனா வைரஸிலிருந்தும் உலகமே இப்படிப்பட்ட துன்பம் மத்தியிலே கடந்து வரும் பொழுது நம்மை ஆண்டவர் காக்க வல்லவராய் இருக்கின்றார். இங்கு பழையற்பாடின் பகுதியிலே
ஆண்டவருக்கென்று சொல்லி வைராக்கியமாய் வாழ்ந்ததான மூவரை குறித்து வாசிக்கின்றோம். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை குறித்து வாசிக்கின்றோம். இங்கு 7 மடங்கு மிகுதிப்படுத்தப்பட்டதான இந்த நெருப்பிலே அவர்கள் தூக்கி எறியப்பட்ட பொழுது, கை கால்களை கட்டி தூக்கி எறியப்பட்ட பொழுது அவர்களை ஆண்டவர் காத்து கொண்டார். இன்னும் தொடர்ந்து அவர்களோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை ராஜா பார்க்கின்றான். இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை பார்க்கின்றோம். இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாய், ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரர்களாய் நாம் வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த மரணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15:1-11 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த 11 வசனங்கள் இதற்கு தலைப்பு கொடுப்போம் என்றால், தி ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி குறிப்பிடலாம். இங்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த 11 வசனங்கள் இங்கு பேசுகின்றது. அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார், ஆனால் வாழ்ந்து மரித்தார் என்று சொல்லி அதோடு கூட முடிந்திருக்கும் என்றால், இந்த நாளிலே வேதம் இல்லை, இதனாலே சத்தியம் நமக்கு இல்லை, இதனாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு இல்லை, இதனாலே நீங்களும் நானும் பாவத்திலேயே மடிந்து போகக்கூடியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் மரித்த ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளிலும் ஜீவிக்கிறாரே. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை உயிர்த்தெழுதலை குறித்து இந்த பகுதி பேசுகின்றது. இன்னும் 12:34 வாசிக்கும் பொழுது, தி ரெசரக்ஷன் ஆஃப் த டெட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. பிள்ளை மரித்த எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவார்கள். அக்கிரமக்காரனாய் இருக்கலாம், பரிசுத்தவானாய் இருக்கலாம், எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கின்றது. மறிக்க மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மறுபடியுமாய் இங்கு மறுரூபப்படுத்தப்பட்டு ஒரு சரீரத்தோடு கூட எழும்புவான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். இன்னும் 35:58 வாசிக்கும் பொழுது, த ரெசரக்ஷன் ஆஃப் த பாடி என்று சொல்லி குறிப்பிடலாம். இந்த சரீரம் மண்ணிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாய் ஊதின பொழுது ஒரு புதியதான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம், ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு நம்மை மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினாரே எதற்காக என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். அன்போடு கூட நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழும்படியாய் நம்மை ஆண்டவர் மனுஷனாய் படைத்தார். ஆனால் மிருகங்களாய் மாறி போகிறோமோ? இதனாலே யோசித்து பார்ப்போம். அநியாயம் செய்து ஆண்டவருடைய அன்பை இழந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இல்லை, இந்த சரீரத்திலே நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒன்று உண்டு, அந்த ராஜ்யத்திலே பங்கு கொள்ளுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு வேதம் தெளிவாய் போதிப்பதை காண்கின்றோம். இங்கு சில காரியங்களை வேகமாக சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, இந்த மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, இங்கு நித்தியத்திற்கான ஒரு துவக்கம், வாழ்க்கையின் துவக்கம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். The death is not an end, it is the beginning of an endless life என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே மனிதன் சாவது உறுதி. அவருடைய கொரோனாவினால் சாகிறானோ அல்லது சாதாரண ஒரு காய்ச்சலினால் சாகிறானோ மரணம் மனிதனுக்கு உண்டு. அவளை காலை இரவிலே படுக்கக்கூடிய மனிதன் காலையிலே விழிக்காமல் சென்று விடுவதை காண்கின்றோம். அமைதலான சமாதானமான மரணத்தை சந்திக்கக்கூடிய விசுவாசிகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இல்லை, இந்த மரணம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது, இந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையை அச்சுறுத்தக்கூடாது. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது முடிவல்ல. Death is not an end, it's only a beginning to the endless life என்று சொல்லி இங்கு குறிப்பிடுகின்றார். நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணி நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய் அழைத்திருக்கிறாரே, அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2வது சொல்கின்றார், இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மிங் மீன்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த மரணம் என்பது மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். இதை குறித்து 1 கொரிந்தியர் 15:51 சொல்கின்றது, வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அநேக நேரத்திலே இந்த சரீரத்திலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு போன நமக்கு இந்த மறுரூபமான ஒரு சரீரத்தை குறித்ததான அறிவில்லாமல் இருக்கலாம்.
ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களோடு கூட வந்து மறுரூபப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு கூட காட்சியளிக்கின்றார். அவரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள், இங்கு அவரை பார்த்து நம்ப மறுக்கின்றார்கள். சீஷர்கள் ஒருவன், ஆண்டவரே உண்மை நான் என்னுடைய விரலை உடைய விழாவிலே விட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்பேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட அவன் நம்பிக்கையை நமக்கு உண்டு பண்ணினாலும் பவுல் இந்த நிருபத்திலே தெளிவாய் சொல்கின்றார், மனுஷனுக்கு மறுபடியுமான ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த மரணம் என்பது ஒரு இடைப்பட்டதான ஒரு காலத்தினுடைய மறுரூபப்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிமிட நேரம், ஒரு நொடி பொழுதுதான் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது மூன்றாவது சொல்கின்றார், நித்திரை, இந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது வேதம் மரணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாமல் நித்திரை, ஓய்வு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளைத்தான் வேதம் பயன்படுத்துகின்றது. The word of God is not using the word called death. The word of God says man went into sleep என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். It's a resting time என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இதைத்தான் 2 சாமுவேல் 7:12 நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7:12 உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நான் உனக்கு பின் உன் கர்ப்பத்தின் பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவனிடத்திலே ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் சொல்லி இங்கு தாவீது ராஜாவோடு கூட ஆண்டவர் சொல்வதை காண்கின்றோம். இந்த தாவீது ராஜா இந்த உலகத்திலே ஒரு ஆட்டிடனா இருந்த பொழுது அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாய் ஆண்டவர் மாற்றி எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், ஒரு ஞானவானாய், இந்த உலகத்திலே ஒரு பெரிய விசுவாசியாய், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அநேக தவறுகள் உண்டு, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் உண்டு, ஆனாலும் தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 51 வாசிக்கும் பொழுதெல்லாம் பாவ சங்கீதன சங்கீதம் என்று சொல்லி அது குறிப்பிடுகின்றோம். தாவீது ராஜாவினுடைய பாவ அறிக்கையாய் அது கருதப்படுகின்றது. பெரிய ராஜா, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகின்றான். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்கின்றான். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தான். அவன் இங்கு பச்சைபாலோடு விபச்சாரம் செய்தான், விபச்சாரத்தை மறைப்பதற்காய் அவளுடைய கணவனை கொலை செய்தான். விபச்சாரம் கொலை எல்லாம் செய்த போதிலும் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அவன் அறிக்கை செய்த பொழுது அதை ஆண்டவர் அவனுக்கு மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவனும் நித்திரைக்குள்ளாய் கடந்து சென்றான் என்று சொல்லிதான் வேதம் தெளிவாய் சொல்கின்றது. மத்தேயு 9:24 ஒரு வாசியுங்கள். விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இந்த சிறு பெண் ஒருவள் மரித்து போவதை குறித்து வாசிக்கின்றோம். அந்த மரணத்தை பார்த்து மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இயேசு கிறிஸ்து அங்கு வருகின்றார். வந்து அந்த சிறு பெண் மரிக்கவில்லை, இவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவரை பார்த்து எல்லாரும் சிரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. இந்த சரீரத்திலே இந்த மரணம் என்பது ஒரு தற்காலிகமான ஓய்வு தான், தற்காலிகமான ஒரு நித்திரை தான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்வதை காண்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 7:60 ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இங்கு ஸ்தேவானை குறித்து வாசிக்கின்றோம். ஸ்தேவான் ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாய் தெரிந்து கொள்ளப்படாவிட்டாலும் நிச்சயமாய் அவனை குறித்து வேதம் புகழ்ந்து பேசுகின்றது. இங்கு சமையல் அறையிலே சமையல் செய்து கொண்டிருந்த ஒருவன் என்று சொல்லி அவனை குறித்து சரித்திரம் சொல்கிறது. ஆனால் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சுசேஷத்தை வாழ்ந்து காண்பித்தவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்தேவான் கடவுளுக்காக உண்மையான ஆண்டவருக்காக இங்கு சாட்சியாய் நின்ற பொழுது கல்லிருந்து கொல்லப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அவனுடைய மரண தருவாயிலே இந்த பாவத்துக்கு இவர்களை நீங்களாக்கும் என்று சொல்லி இங்கு மரிக்கின்றான். அங்கு மரிக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது, இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கின்றோம். இங்கும் அவன் மறித்து விட்டான், அவன் செத்து விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லாமல் இவன் நித்திரை அடைந்தான், மறுபடியும் எழுந்திருப்பான் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஒருவர் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கினவராய் அவர் இப்படியாய் குறிப்பிட்டார். இந்த மரணம் என்பது இரவிலே கண்களை மூடி தூங்கி
காலையிலே எழுவது போல என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலே நான் கண்களை மூடும் பொழுது, நான் மறுபடியும் திறக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் தைரியமாய் தெளிவாய் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்டதான இந்த மரணத்தை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? உள்ள மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நாளே வரும், அதை சந்திக்க நாம் ஆயத்தமாய் மட்டுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு இந்த காரியங்களை வலியுறுத்துகின்றது. நான்காவதாக கடைசியாக சங்கீதம் 90:10 ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அண்ட் டெத் லீவ்ஸ் டு எ எண்ட்லெஸ் லைஃப் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். மரணம் நித்திய நம்பிக்கைக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். சங்கீதம் 90:10 வாசிக்கும் பொழுது மனிதனுடைய ஆயுசு காலம் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமும் மிகுந்ததே என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இதைத்தான் நாம் நாடுகின்றோம். இந்த உலகத்திலே கஷ்டங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள் வந்த போதிலும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோமே. சங்கீதக்கார் தெளிவாக சொல்கின்றார், இதை காட்டில் ஒரு மேலான நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிள்ளை எல்லாம் செத்து போங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த சாவை குறித்து பயப்படாதீர்கள். இந்த சாவு நம்மை ஒன்று செய்ய முடியாது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் பிரிவின் துயரை உண்டு பண்ணக்கூடியதாய் அமைந்திருக்கலாம், இது தற்காலிகமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து ஆண்டவருடைய தாசன் ஒரு அழகாய் சொல்கின்றார், இஃப் யூ டை இன் கிரைஸ்ட் இட் இஸ் எண்ட்லெஸ் ஹோப், பட் இஃப் யூ டை இன் சின் இட் இஸ் ஹோப்லெஸ் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மரிப்பீர்கள் என்றால் நீங்கள் இங்கு நித்திய நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நீங்கள் பாவத்திலே நீங்கள் மரிப்பீர்கள் என்றால் இங்கு நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்வீர்கள் என்று, ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கையிலே அது உங்களை நடத்திவிடும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு உண்டா? எந்த நாளிலே மரணம் வந்தாலும், அது எந்த உருவிலே வந்தாலும் அதை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14:32 வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:32. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் என்று சொல்லப்படுகின்றார். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன், மரண முடிவல்ல இந்த அவனுக்குள்ள நம்பிக்கை எல்லாம் என்ன? ஆண்டவரோடு கூட வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. இதைத்தான் இங்கு சொல்கின்றார், நீதிமானாய் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் குறிப்பிடுகின்றார். கடைசியாக 2 தீமோத்தேயு 4:7-8 வாசித்து முடியுங்கள். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இது பரிசுத்த பவுலினுடைய கடைசியான ஒரு அறிக்கை என்று சொல்லி குறிப்பிடலாம். This is the statement of St. Paul before his death. அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறாரே, அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா என்று சொல்லி பார்ப்போம். ஓடிக்கொண்டிருக்கிறோமே, ஓடக்கூடிய நாம் ஒரு நாளில் ஓட்டத்தை முடிக்க வேண்டும், நிச்சயமாய் முடிக்க வேண்டும். ஆனால் இலக்கை நோக்கி ஓடுங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுங்கள், அந்த ராஜ்யத்திலே இருப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே ஓடுங்கள், விசுவாசத்தை கடைசி மட்டுமாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமான ஒரு ஆண்டவரோடு கூடியதான அந்த ராஜ்யத்தினுடைய அனுபவத்தை இந்த உலகத்திலேயே ஆண்டவர் தந்து இந்த மரண பயத்தை நீக்கி அவருக்குள்ளாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் தாமே வழி நடத்துவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்கிறேன். கிருபையுள்ள ஆண்டவரே, மரணம் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, நிச்சயத்துக்கு எங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பாதை என்று சொல்லி எங்களுக்கு தெளிவாய் நீர் பேசினீர், நன்றி சொல்லுகிறோம். நீர் அன்புள்ளவர், அதே நேரத்திலே நீர் அநியாயத்தை நீர் செய்யக்கூடாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநியாயம் உலகத்திலே பெருகிக்கொண்டே செல்கின்றது,
துன்மார்க்கன் உலகத்திலே வளர்ந்து கொண்டே வருகின்றான். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான துன்மார்க்கத்தையும் அநியாயத்தையும் அழிக்கும்படியாய் ஆண்டவரே நீ காலா காலத்திலே இப்படிப்பட்டதான சில நோய்களை நீர் கொடுத்து அநேக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல நீர் அனுமதிக்கிறீரே. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பிலே வாழ்ந்த மக்கள், தூய்மையாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், எத்தனை பேர்களை இந்த உலகம் கொன்று போட்டது, இதை எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய ரத்தம் உம்மிடத்திலே அறிக்கை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த ரத்தத்துக்கு பதில் கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே இப்படிப்பட்டதான காரியங்களை நீர் அனுமதிக்கிறீர். எல்லாவற்றின் மத்தியிலும் கூட ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்திலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் கழுவும்படியாய் அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்ல ஆண்டவர் நீர் ஒருவரே என்று சொல்லி எண்ணி உங்களுடைய கருத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஏற்படுகின்றோம். பாவம் வர கழுவு எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து உம்முடைய பிரசன்னத்தோடு கூட உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஏற்படுத்திக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை, இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஒத்தாசு செய்து வழி நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உச்சரிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே நாம் இருந்த வண்ணமாய் கிறிஸ்தவ பாமாலை 401 நாம் பாடுவோம். கிறிஸ்தவ பாமாலை 401 என்றும் கர்த்தாவுடன் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாம் மகிமைக்கான காணிக்கையை உங்களுடைய லெந்து கால உண்டியல்களிலே நீங்கள் போட உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் இந்த லெந்து கால உண்டியல்களை நீங்கள் எப்பொழுது மறுபடியுமாய் ஆலயத்திலே நாம் சந்திப்போமோ அப்பொழுது நீங்கள் கொண்டு வர உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். பாமாலை 401. Thank you.
கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி குடும்பம் குடும்பமாக உம்மை ஆராதிக்க நீர் தந்த இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்ஸ் மூலமாகவும் நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஒரே குடும்பமாய் இதில் பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருப்பதை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பாடல்களை பாடினோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். இன்னும் எங்களுடைய விண்ணப்பங்களை அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து ஏறெடுக்க நீர் கிருபை செய்தீர். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை அன்பின் காணிக்கையாக நாங்கள் சாத்தியப்படுத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவைகளுடைய திருப்பணிக்கென்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக்கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் விரைவான காலத்திலே நாங்கள் ஆலயத்திலே கூடி ஜெபிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தார். இந்த கொரோனா வியாதி முற்றிலுமாய் எங்களுடைய தேசத்தை விட்டு அழிக்கப்பட்டு போக ஆண்டவர் கிருபை செய்ய. ஆண்டவர், எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களுடைய கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவித்தார். ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உம்மிடத்திலே இருக்கின்றது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையிலே வரைந்த பிரகாரமாய் நடக்கக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உமக்கே கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கிடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போகப்படவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.